ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஈரோடு திவ்யா சமையலில் என்ன செய்ய போகிறோன்னா, வீட்டில் இருக்கிற நம்ம சாப்பாட்டு அரிசி வச்சு வீட்டிலையே ஹோம்மேட் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சிக்கனை வந்து நான் வந்து முக்கா கிலோ எடுத்திருக்கேன். நல்லா கழுவி, மூணு நாலு தடவை நல்லா கழுவி நீட்டாக எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வரமிளகா தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், இது பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் வந்து நம்ம சிக்கனுக்குள்ள போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா கொத்தமல்லி வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன். அதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 கப் வந்து தயிர் எடுத்து வச்சிருக்கேன். தயிர் ஊத்துனோம்னா தான் நல்லா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதனால தயிர் ஊத்திடலாம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் கூட ஊற வச்சிங்கனாலும் பரவாயில்ல, நல்லதுதான். இப்போ ஊற வச்சுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கலக்கிடலாம். எல்லாமே வந்து படுறபடி இப்போ பாருங்க, மசாலா வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம போட்ட மசாலாவும் தயிர் எல்லாமே போட்டு நல்லா கலக்கி வச்சாச்சு. இதை வந்து மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். இப்ப பாருங்க, நான் வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். நம்ம வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்றதுக்காக தான். நான் எப்பவுமே வந்து கடையில பிரியாணி மசாலா வாங்குறது இல்ல. எப்பெல்லாம் நம்ம பிரியாணி செய்யறோமோ அப்ப வந்து ஃப்ரெஷ்ஷா செஞ்சுக்குவேன். இப்ப பாருங்க, 2 பிரியாணி இலை போட்டிருக்கேன், 2 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூவு, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பட்டை, கல்பாசி, 2 கிராம்பு. இப்ப பாருங்க, 2 டீஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் வந்து மிளகு, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1 டீஸ்பூன் வந்து சோம்பு. இது எல்லாமே போட்டுடலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரை ரோஸ்டா பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து வணக்கும் போதே வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். நான் வந்து 2 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், கலரு கசரம். அதையும் போட்டுக்கலாம். இதுல வந்து நல்லா வறுத்து விட்டுலாம். இப்ப பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப வந்து இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இது வந்து மசாலாவா அரைச்சிடலாம். நல்லா பொடியா நல்லா பவுடர் ஆட் பண்ணிருங்க. இப்ப இது வந்து கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்ப வந்து நம்மளோட மசாலா நம்ம போட்டு வறுத்து வச்சிருந்தது எல்லாமே ஆறிடுச்சு. இப்ப வந்து நம்ம மிக்சி ஜார்க்கு அது போட்டுடலாம். இத வந்து நல்லா பவுடராட்டம் அரைச்சிடலாம். வறுக்கும் போது நல்ல வாசனை வந்துச்சு. நீங்க அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் நல்ல வாசனையா இருக்கும். நீங்க நிறைய அரைக்கிறதா இருந்தா அரைச்சு வச்சு ஒரு நல்ல டைட்டா மூடுற டப்பால வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி செய்யும் போதெல்லாம். இப்ப வந்து இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, சூப்பரா அரைச்சு எடுத்துட்டு வந்து பிரியாணி மசாலா நம்மளுடைய மசாலால ரெடி ஆயிருச்சு. இப்ப வந்து அடுப்பு வச்சிடலாங்க. குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர்ல இருக்க தண்ணியில காஞ்சிருட்டோம். இப்ப வந்து குக்கர் வந்து காஞ்சிருச்சு. இதுல 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். பாருங்க, 2 ஸ்பூன் நெய் ஊத்திட்டோம். நெய் எல்லாம் உருகிருச்சு. அதே மாதிரி ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. இப்போ வந்து 2 பிரியாணி இலை போட்டுக்கோங்க, 2 அன்னாசி மொக்கு போட்டுக்கோங்க, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை. இதெல்லாம் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் வாசத்துக்கு வந்து சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பிரியாணி மசாலாக்கு 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு, அதிகமாக போட வேணாம். நம்ம ஏற்கனவே பிரியாணி மசாலாலே போட்டிருக்கோம்.
அதனால சோம்பு வந்து பொரிஞ்சிருட்டோம். நான் பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசா அரிஞ்சு வச்சிருக்கேன், ரெண்டு பெரிய வெங்காயம், அதே மாதிரி ரெண்டு தக்காளி, வாசனைக்கு வந்து கருவாத்தலை. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலர்ல வணங்கணும். வெங்காயம் எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரௌனா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரியாணி வந்து சூப்பரா இருக்கும். அதனால வெங்காயம் வந்து நல்லா வதங்கி விட்டுருலாம். கொஞ்சம் உப்பு போட்டுருங்க வெங்காயத்துக்கு, சீக்கிரம் வதங்கிடும். லைட்டா உப்பு போட்டுடலாம். கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க, நைஸ் உப்பு. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும், ப்ரௌன் கலர்ல வதங்கும். இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனா வெந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம இருந்தாதான் நம்ம பிரியாணி சூப்பரா இருக்கும். இப்ப வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க, அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப வந்து நம்ம தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கோம், அதை வந்து போட்டுக்கலாம். வாசனைக்கு இந்த கருவாத்தலையே போட்டு விட்டுலாம். இந்த தக்காளி வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகணும், நல்லா வதக்கி இங்க பாருங்க தக்காளி நல்லா நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு, எண்ணெய் எல்லாம் கூட மேல பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி மசாலாவை நம்ம ஏற்கனவே வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே அந்த சிக்கன்ல ஊற வச்சதுனால எல்லாமே போட்டோம். இப்ப வந்து பிரியாணி மசாலா மட்டும் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி இருக்கும். இப்ப இதை நல்லா வணக்கி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனையும் போயிருட்டோம். இது நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால வந்து ரொம்பலாம் ஒன்றும் வதக்கணும்னு இல்லை. நல்லா கலந்து விட்டுருங்க, ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க. இப்படி இப்ப பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம போட்ட மசாலாவிலும் எல்லாம் பச்சை வாசனை போயிருச்சு. இப்ப வந்து நம்ம வந்து சிக்கன் ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, எல்லா மசாலா எல்லாம் போட்டு அதை வந்து இதுல போட்டு விட்டுருலாம். பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க, சிக்கனு தயிரெல்லாம் ஊத்தணும் இல்லைங்களா. இதெல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுருலாங்க. நம்ம வந்து தயிரெல்லாம் ஊத்திருக்கனால நல்லா சாஃப்ட் ஆயிரும், சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊத்தாதீங்க, சிக்கன்ல இருந்து தண்ணி வரும். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். நீ பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா இதாயிடுச்சு. நம்ம பாருங்க தண்ணியே ஊத்தவே இல்லை, இந்த சிக்கன்ல இருந்து தண்ணி தான். இப்ப வந்து இந்த இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டலாம், கல்லுப்பு. கறி வந்து ஒரு 80% வந்துருச்சுன்னா அப்புறமே நம்ம அரிசி போட்டலாம். இப்ப வந்து நல்லா கலரி விட்டுறலாம். இப்ப இந்த கிரேவியா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுல என்ன கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை மட்டும் சுண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் இப்ப மூடி வச்சிடலாம், சுண்டிடும். அப்பதான் கறி நல்லா வெந்துடும். கறி நல்லா வெந்தா பிரியாணி நல்லா இருக்கும். இப்ப வந்து 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்ப பாருங்க சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. இப்ப நான் வந்து 3 கிளாஸ் அரிசி வந்து ஏற்கனவே ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இதுல கொட்டிடலாம். இப்போ வந்து நல்லா கலரி விட்டுலாம் அரிசி சிக்கனும், நல்லா கலரி விட்டுருங்க. இந்த ஓரத்தில் இருக்கிறத நல்லா இது பண்ணி விட்டுருங்க, கலரி கீழே தள்ளி விட்டுருங்க நல்லா. இப்போ வந்து நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணியை வந்து ஊற்றி விட்டுருலாம். நான் வந்து 3 கிளாஸ் எடுத்துக்கிறேன்.
இது வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கிறதுனால, வீட்டுல செய்யற அரிசி தான் எடுத்திருக்கனால நீங்க வந்து 6 டம்ளர் ஊத்திக்கோங்க. எந்த கிளாஸ்ல எடுக்கிறீங்களோ அதுல வந்து 2 டம்ளர் ஒரு இது அரிசிக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்ப வந்து நான் 6 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை ஊத்திடுறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பெல்லாம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அதுக்குன்னு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு அதிகமா இருந்தாதான் அது வந்து வெந்து வரும்போது பிரியாணி வந்து நல்லா கரெக்ட் ஆயிரும். உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன். இந்த கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கலாம், ஒரு 2 கல் மட்டும் இது போட்டுக்கோங்க. இப்ப வந்து நம்ம வாசனைக்கு வந்து கொத்திமல்லி தூவி விட்டுறேன், புதினா தழை தூவி விட்டுறலாம். இப்ப வந்து இந்த இது வந்து ஒரு கொதி வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்ப வந்து மூடி வச்சிடலாம், ஒரு கொதி மட்டும் வரும். பாருங்க, ஓபன் பண்ணி பாத்திரலாம், நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, சூப்பரா கொதிச்சு பாருங்க. இப்போ வந்து ஒரு கலர் கலரை விட்டுறலாம். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நம்ம தம் போடுறதா இருந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்திடணும், அதுக்கப்புறம் நம்ம தம் போட முடியும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிரும், தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டோம். கொஞ்சம் மட்டும் லைட்டா மேல தண்ணி இருந்தா போதும், அப்பதான் நம்ம வந்து தம் போடணும். இப்போ வந்து இது கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வத்திருச்சு. அரிசியும் பாத்தீங்கன்னா ஒரு 50% வந்து வெந்துருச்சு, 70% வந்துருச்சு. நான் இங்க பாருங்க, இப்படி இது பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். இதை வந்து இப்படி பண்ணிக்கோங்க, கரண்டியில நல்லா சரிசமமா பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க, இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து தோசைக்கல் வச்சுக்கோங்க, தோசைக்கல் வந்து கொஞ்சம் சூடாயிருட்டும். இப்போ தோசைக்கல் வந்து சூடாயிருச்சு, நம்ம குக்கர் எடுத்து இதில் வச்சிடலாம். இப்ப வந்து அடுப்பு வந்து மிதமான தீல வச்சுக்கோங்க. இப்ப இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்திடணும், அதுக்காக தான் நம்ம தம் போடுறோம். இது எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுருங்க நல்லா சரிசமமா. இப்ப வந்து மேல வந்து ஒரு தட்டை வச்சுக்கோங்க, அந்த காத்து போகாம இருக்கிறதுக்காக, ஆவி வெளியே வராம இருக்கிறதுக்காக. இது மேல ஒரு வெயிட் வச்சிடலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி ஊத்தி வச்சிடறேன். இது வந்து ஒரு 25 நிமிஷம் இருந்தா போதும், நம்மளுடைய இது வந்து ரெடி ஆயிரும். 25 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 25 மினிட்ஸே ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், அப்படியே அந்த சூட்லயே இருக்கட்டும். இதை மட்டும் எடுத்து விட்டுலாம், ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, 10 நிமிஷத்துக்கு மேல ஆறிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணிடலாம், பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கரண்டியோட அடிப்பக பாகத்தை வந்து உள்ள விட்டு நம்ம கிளறி விட்டுறலாம். பாருங்க, நல்லா எல்லாமே எல்லாம் நல்லா வெந்துருச்சு சிக்கன் எல்லாம். வாவ், சூப்பரா வந்துருச்சு பாருங்க. ஜீரக சாம்பார் ரைஸ் மாதிரி இருக்கு பாருங்க. உள்ள அடியில ஒண்ணுமே அடி பிடிக்கல, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்க, சிக்கன் பீஸ்ல சூப்பரா வந்துருச்சு பாருங்க. நல்லா வெந்துருச்சு சிக்கன் பீஸ் தான், பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கு. நீங்களும் கண்டிப்பா நான் சொன்ன முறையில பண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற சாப்பாட்டு அரிசி வச்சு நம்ம சூப்பரான முறையில வந்து பிரியாணி பண்ணிடலாம். கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட மேலான கருத்துக்களை வந்து, உங்களுக்கு வந்து என்னோட சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமா இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.